தலைவலி, யாருக்காவது தலைவலி இருந்ததுன்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க, தலைவலிக்கு நல்லா கவனிங்க, தலைவலிக்கு வைத்தியமே இல்லை. தலைவலிக்கு நான் வைத்தியம் சொல்ல மாட்டேன். ஓஷோட்ட போய் ஒருத்தர் கேட்டாராமா, எனக்கு தலைவலிக்குது வைத்தியம் சொல்லுங்கன்னு. ஓஷோ கேட்டாராமா, உனக்கு என்ன எந்த தலைவலியில எந்த டைப் தலைவலின்னு கேட்டாராமா. இவர் சொன்னாராமா, உலகில் மொத்தம் எத்தனை தலைவலி இருக்குன்னு கேட்டாராமா. ஓஷோ சொன்னாராமா, 10 லட்சம் தலைவலி இருக்கு, அது உனக்கு எது வந்துச்சுன்னு கேட்டாராமா. நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க, தலைவலிங்கிறது ஒரு ஜென்ரலுங்க, அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. தலைவலிக்கு ஒரு வைத்தியம் கிடையாது, ஒவ்வொருவருக்கும் மாறும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தருக்கு உள்ளங்காலுல நகத்துக்கிட்ட ஒரு புண்ணு, அது வலி தாங்க முடியல, அதனால தலைவலிக்குது. இவருக்கு என்ன செய்யணும், அந்த புண்ணை சரி பண்ணாதான் தலைவலி குணமா. ஒருத்தர் 4 நாளா சாப்பிடவே இல்லை, பசியில தலைவலிக்குது. இவருக்கு 4 இட்லி இல்ல சாப்பாடு கொடுத்தா சரியா போயிடும், தலைவலி சரியா போயிடும். ஒருத்தர் தண்ணியே குடிக்காம இருக்கிறாரு ரொம்ப நேரமா, தலைவலிக்குது, ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா குணமாயிரும். ஒருத்தர் தேவையில்லாம தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவர் தண்ணி குடிக்கிறது நிறுத்தினா தலைவலி குணமாயிரும். ஒருத்தருங்க டீ சாப்பிட்டே இருக்காரு, நிறுத்தினா குணமாயிரும். ஒருத்தர் தலைவலிக்குது, ஒரு டீ சாப்பிட்டா குணமாயிரும். ஐ மீன் சூடா ஒரு பானத்தை சாப்பிட்டா குணமாயிரும். உடனே டீன்னு சொன்னவுடனே, ஈழர் பாஸ்கர் டீ வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு நான் எப்ப சொன்னேன். முதல்ல டீனா என்ன, உங்க டீ அப்படின்னாவே 3 ஹவர்ஸ் டீ மட்டும்தான் இருக்குதா, அந்த கரும்பு தான் தெரியுமா, வேற தெரியாதா. எங்க எவ்வளவு டீ இருக்கு, கொய்யா இலையை தண்ணியில போட்டா கொய்யா டீங்க, மிளக தண்ணியில போட்டா மிளகு டீங்க, எதையாவது ஒரு பொருளை கிராம தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிக்க கிராம டீங்க, மிளக தண்ணியில போட்டுங்க மிளகு டீங்க, இஞ்சி தண்ணி போட்டு இஞ்சி டீங்க, எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் வேப்ப இலை கொய்யா இலை எதையாவது எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு டீனா என்ன, ஏதாவது ஒரு மூலிகையை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா டீ. இப்படி 300 டீ இருக்குது. 3 தோசைங்கிறது 301வது டீ. ஆனா சொன்ன ஒண்ணு அது ஒண்ணுதான் அது ஞாபகம், கரும்பு முடிச்சு அந்த விஷம். ஆமாங்க, இதை பத்தி நான் பேசுவேன். 3 ரோசஸ்டி யாரோட யார் முதலாளி அப்படின்னு பேசுவேங்க. புரிந்து கொள்ளுங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேத்துக்கு டீ சாப்பிட்டா தலைவலி குணமாகும், சில பேத்துக்கு டீ சாப்பிடாம இருந்தா குணமாகும். சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் 4 நாள் ஒழுங்கா தூங்குலீங்க, தூங்குனா குணமாகுங்க. அதனால என்ன சொல்ல வரேன், யாருக்காவது தலைவலி வந்தா தலைவலிக்கு என்ன செய்யறதுன்னு கேட்காதீங்க. யாருக்காவது தலைவலி வந்தா இந்த 21 நாள் வகுப்பில் நான் கூறிய விஷயங்களை எல்லாம் அப்படியே மெதுவாக கவனிச்சுட்டு கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை அறிக்கை மாறி, கடந்த 48 மணி நேரத்தில், கடந்த 36 மணி நேரத்தில் உங்கள் உடலுக்கு என்ன துரோகம் செய்தீர்களோ அந்த துரோகத்தை சரி செய்தால் தலைவலி குணமாகும். கடந்த 2 நாளா நைட் எல்லாம் டிராவல் வேணும், படுத்தவங்கனா சரியா போயிடும். 4 நாளா சாப்பிடல, சாப்பிட்டா சரியா போயிடும். ஒருத்தர் தூங்கிட்டே இருக்காரு, எந்திரிச்சு நடந்தா சரியா போயிடும். ஒருத்தர் நடந்துட்டே இருக்காரு, நடக்கிறது நிறுத்தினா சரியா போயிடும். புரிந்து கொள்ளுங்கள், யாருக்காவது தலைவலி வந்தா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு தலைவலி வந்துச்சுங்க, நான் ஒரு யோசனை சொல்றேன், செஞ்சிட்டீங்க, மறுபடியும் 6 மாசம் கழிச்சு தலைவலி வரும் பொழுது இந்த யோசனையை செய்தால் குணமாகாது. ஏனென்றால் ஒவ்வொரு தடவையும் ஒரு மனிதனுக்கு தலைவலி வந்தால் அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் யாருக்காவது தலைவலி வந்தா தலைவலிக்கு ஒரே வைத்தியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், ட்ரையல் அண்ட் எரர்ல நீங்க யோசிக்கணும். கண்ண மூடி உட்கார்ந்துக்கிட்டு கடந்த 24 மணி நேரத்தில், 48 மணி நேரத்தில், 36 மணி நேரத்தில் நமது உடலுக்கு நாம் என்ன துரோகம் செய்தோம் என்று யோசிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஐடியா வரும். ஆமா இல்ல அப்படின்னு ஐடியா வந்து அதை மாத்தி மாத்தி பார்க்கணும். சுடுதண்ணி குடிச்சு பார்க்கணும், பசுத்தண்ணி குடிச்சு பார்க்கணும், தூங்கி பார்க்கணும், உட்காந்து பார்க்கணும், ரெஸ்ட் எடுத்து பார்க்கணும், ஆமாங்க, ஒரு குளிச்சு பார்க்கணும், இதை பண்ணணும். இப்படி மாத்தி மாத்தி செய்யும் பொழுது தலைவலி குணமாகும். எனவே தலைவலிக்கு என்று ஒரு தனியாக உலகத்தில் ஒரு வைத்தியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் ஆலோசனை செய்து நமது உடம்புக்கு செய்த துரோகத்துக்கு காம்ப்ளிமெண்டரியா வேற ஏதாவது செஞ்சுதான் குணப்படுத்த முடியுமே தவிர, உலகில் உள்ள அனைவரின் தலைவலிக்கும் ஒரே வைத்தியம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியே தலைவலி வந்துருச்சு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்லையா, டேக் அ பில்லோ கோ டு பெட், டேக் அ பில்லோ கோ டு பெட், தலைகாணி எடுத்து போய் படுத்து தூங்க, அவ்வளவுதான். இல்ல உட்கார்ந்து தூங்க, உட்கார்ந்து தூங்கி பாருங்க, எல்லா தலைவலி குணமாயிரும். சிம்பிள், நான் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, உட்கார்ந்து தூங்குறது, எப்பா தலைவலி இருந்துச்சுன்னா உட்கார்ந்துருங்க, கண்ண மூடிடுங்க,
மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனித்தால் தலைவலி குணமாகும். சிம்பிள் ஐடியா. மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.org அடிக்கடி பாருங்க. நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க கூகுள் பே ஜிபேல 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் கொடுக்கலாம். 9500655 48 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நல்ல பொருட்களை வாங்கி வீட்டில் பயன்படுத்துங்கள்.